ஓம் சாந்தி இருபத்தி ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளி முரளி என்றால் இறைவனுடைய ஞானம் இறைவனை இறைவனை நினைத்து நாம் தூய்மையாக வேண்டும் ஏனென்றால் நாம் பல பிறவிகளை எடுத்து எடுத்து நாம் யார் என்பதையே மறந்துவிட்டோம் ஆரம்பத்தில் நாம் இந்த பூமியிலே பிறவி எடுக்கும்போது நாம் ஆத்மா என்ற நினைவிலே இருந்து இந்த உடலை ஏற்று நாம் நடித்தோம் பிறகு பல பிறவிகள் இந்த உடலை எடுத்து எடுத்து நடித்து ஆத்மா என்பதை மறந்து நாம் இந்த உடல் என்ற நினைவிலே வந்துவிட்டோம் நம்முடைய ஆத்மாவின் தூய்மை இழந்துவிட்டோம் நாம் தூய்மையை இழந்து இந்த நரகத்தில் இந்த கலியுகத்தில் ராவணனின் ரா ஆட்சிதான் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த ராவணனின் ஆட்சியில் சீதையாகிய நாம் ஆத்மாவாகிய நாம் தான் சீதை என்று சொல்லப்படுகின்றது ஆத்மாவாகிய சீதை ராவணன் இப்போது சிறைப்படித்து வைத்துள்ளான் ஆத்மாவின் தூய்மையான குணங்களை நாம் இழந்துவிட்டோம் நம்முடைய தூய்மையான குணங்களான அன்பு அறிவு தூய்மை அமைதி பாசம் சுகம் ஆனந்தம் பேரானந்தம் இப்படி தூய்மையான குணங்களை இழந்து நாம் இப்போது இராவணனின் குணமான காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் என்ற தூய்மையற்ற குணங்களை நம்முடைய ஆத்மாவில் நிரப்பியிருக்கின்றோம் அதனால் நாம் இப்போது துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றோம் ஒரு சிலர் ஓரளவிற்கு தூய்மையாக இருப்பதால் தான் ஓரளவிற்கு இந்த கலியுகத்திலும் சுகமாக இருக்கின்றார்கள் அவர்களும் மேன்மேலும் தூய்மையை இழந்து கொண்டிருக்கின்றார்கள் பிறகு அடுத்த பிறவியில் அவர்களும் துன்பப்படுவார்கள் அதனால் நாம் இப்போது கலியுகத்தின் இறுதியிலே இருக்கிறோம் என்று இறைவன் தந்தை நமக்கு இப்போது கூறிக்கொண்டிருக்கின்றார் அதனால் நாம் மேலும் இந்த துன்பக் கடலில் நரகத்தில் துன்பப்படக்கூடாது அதனால் இறைவனை நினைத்து நாம் தூய்மையாக வேண்டும் அழிவது இந்த உடலும் இந்த உலகத்தில் உள்ள பொருட்களும் தான் அழியுமே தவிர இந்த உலகம் நிரந்தரமாக அழிவதில்லை அதாவது நாம் எப்படி அழிவற்றவர்களோ அதுபோலத்தான் அனைத்து கிரகங்களும் அழிவற்றவைகளாகும் நாம் தூய்மையாக ஆகி இறைவனை நினைத்து பாவங்களை எரித்து தூய்மையாகி நம்முடைய அமைதி தாமத்திற்கு இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களும் இந்த உடலை விட்டுவிட்டு எல்லோரும் நாம் இறைவனுடைய வீட்டிற்கு செல்ல வேண்டும் அதற்கு இறைவனை நினைக்க வேண்டும் நாம் எந்த அளவிற்கு இறைவனை நினைத்து நாம் தூய்மையாகின்றோமோ அந்த தூய்மைக்கு ஏற்ற நிலையில் சொர்க்கம் இந்த உலகம் மாற்றப்பட்டு சொர்க்கமாக மாற்றப்பட்டு பிறகு நாம் இந்த பூமியிலே சொர்க்க பூமியிலே நாம் மீண்டும் பிறவி எடுப்போம் தூய்மையான ஆத்மாக்கள் தான் ஆரம்பத்திலே பிறவி எடுப்பார்கள் பிறகு படிப்படியாக இந்த பூமியின் தூய்மை இழந்து கொண்டே வரும் அதற்கேற்ற கால சூழ்நிலையில்தான் அனை அந்தந்த ஆத்மாக்கள் இந்த பூமியிலே பிறவி எடுக்கும் அதனால் நாம் எந்த அளவிற்கு தூய்மையாகின்றோமோ அந்த அளவிற்கு நமக்கு பதவி கிடைக்கின்றது சொர்க்கத்திலே ராஜா ராணியாக பிறக்கின்றோம் செல்வந்தர்களாக பிறக்கின்றோம் ஓரளவிற்கு தூய்மையானவர்கள் அங்கும் வேலைக்காரர்களாக பிறப்பார்கள் ஆனால் சொர்க்கத்தில் இருக்கும் வேலைக்காரர்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியமில்லை அவர்களுக்கு அனைத்துமே இருக்கும் உழைக்காமலே அனைத்தையும் பெறுவார்கள் அனைத்தும் நிரம்பியவர்களாக இருப்பார்கள் ஏனென்றால் சொர்க்கம் தூய்மையான பூமியாகும் அங்கு துன்பம் என்ற எந்த எண்ணமுமே இருக்காது அங்கு ஆத்மா என்ற நினைவிலே அந்த உடலை எடுத்து நடிப்போம் அதனால் நாம் இறைவனை நினைக்க இறைவனுடைய ஞானத்தை கேட்க வேண்டும் இறைவனுடைய ஞானம் தூய்மையான இராஜயோகமாகும் அந்த இராஜயோகத்தை இறைவனே வந்து கற்றுக் கொடுக்கின்றார் நம்மையெல்லாம் ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக மாற்றுவதற்காக தூய்மையான ஞானத்தை இப்போது முரளியாக தினந்தோறும் கூறுகின்றார் அவர் கூறிய முரளியை இப்போது நாம் கேட்போம் தந்தை கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே நினைவிலே இருப்பதற்கான முயற்சியை செய்யுங்கள் அப்போதுதான் நீங்கள் பாவனம் ஆகிக் கொண்டே இருப்பீர்கள் இப்போது தந்தை நமக்கு படிப்பு கற்பித்து கொண்டிருக்கின்றார் பிறகு நம் அனைவரையும் தன் கூடவே நம்முடைய தந்தை அழைத்து செல்வார் இந்த உலகம் இறுதியில் போர்களாலும் சுனாமிகளாலும் இயற்கை சீற்றங்களாலும் நிலநடுக்கம் போன்ற பெரிய பேரிடர்களாலும் இந்த உலகம் புதுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கும் அப்போது அனைத்து பொருட்களுமே அனைத்து உடல்களுமே அழிந்துவிடும் பிறகு நாம் அனைவருமே ஆத்மா என்ற நிலையிலே நாம் இறைவனோடு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதனால் அனைவரும் தூய்மையாக வேண்டும் கேள்வி எந்த செய்தியை நாம் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் இப்போது இந்த யூடியூப்பின் வாயிலாக நாம் செய்தியை பரிமாறிக்கொள்கின்றோம் தமக்கு தெரிந்ததை அடுத்தவர்களுக்கு தெரிவிக்கின்றோம் அதனால் எந்த செய்தியை நாம் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் இந்த உலகத்தில் இப்போது நாம் கொடுத்துக்கொண்டிருக்கும் செய்திகளால் எந்த பயனுமே இல்லை இந்த செய்திகளால் எல்லாம் துன்பப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள் அதனால் நாம் தூய்மையான அழியாத ஞானத்தை பெற வேண்டும் அந்த அழியாத ஞானத்தை பெறுவதற்காக இறைவன் இப்போது ஞானத்தை கூறுகின்றார் அதனால் இறைவன் நாம் எந்த செய்தியை கூற வேண்டும் என்று சொல்கிறார் என்பதை நாம் இப்போது பார்ப்போம் பதில் இப்போது நாம் அனைவரும் வீட்டிற்கு செல்ல வேண்டும் ஆகையால் தூய்மையாக ஆக வேண்டும் வீடு என்றால் பரந்தாமம் நம்முடைய சிவலோகம்தான் நம்முடைய சொந்த வீடாகும் நாம் இறந்த பிறகு அதாவது சுக்கஞ்சேர் கைலாசஞ்சேர் வைகுந்தம் சேர் என்று சொல்வார்கள் அதாவது நாம் அமைதியான சிவலோகத்திலே இருந்தோம் பிறகு இந்த பூமி சொர்க்கமாக இருந்தபோது தூய்மையான ஆத்மாக்களாகிய நாம் ஆரம்பத்தில் சொர்க்கத்திலே பிறந்து நாம் உடலை எடுத்து நடித்து வந்தோம் பிறகு உடல் என்ற நினைவிலே வந்த பிறகு நாம் இப்போது துன்பப்படுகின்றோம் அதனால் இறைவனை நினைக்க வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார் இப்போது நாம் அனைவருமே வீட்டிற்கு செல்ல வேண்டும் ஆகையால் தூய்மையாகுங்கள் என்று தந்தை கூறுகின்றார் பதீத பாவனனாகிய அதாவது இப்போது இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து மனிதர்களுமே தூய்மை இழந்து கொண்டுதான் இழந்துதான் இருக்கின்றார்கள் தூய்மையை இழக்காத ஒரே ஞானக்கடல் நம்முடைய இறைவன் அல்லாஹ் சிவன் பரமபிதா என்று பல தர்மங்களிலும் பல்வேறு பெயர்களில் அழைத்தாலும் இறைவன் ஒருவரே அவரே நம் சிவன் அவரே நம்மை தூய்மையாக்குபவர் அவரே இந்த ஞானத்தை கொடுக்குகின்றார் நமக்கு ஞானம் என்ற மூன்றாவது கண்ணை கொடுக்கின்றார் வேறு கதைகளில் சொன்ன மாதிரி நமக்கு மூன்றாவது இந்த புறக்கண்களைப் போல நமக்கு ஒரு கண்ணு தோன்றுவதில்லை இறைவன் சிவனுக்கு கூட அந்த கண் இப்படி தோன்றுவதில்லை அவருக்கு எப்பொழுதுமே ஞானம் என்ற மூன்றாவது கண் இருக்கின்றது அவர் உடல் எடுத்து பிறப்பதில்லை அவர் ஒரு ஒளி புள்ளியாகத்தான் இருக்கின்றார் ஆனாலும் இந்த ஞானத்தை கூறுவதற்காக ஒரு வயதான முதியவரின் உடலில் பிரவேசம் செய்து இந்த ஞானத்தை கூறுகின்றார் அந்த உடலில் பிரவேசம் செய்வதற்கு முன் அந்த உடலில் இருந்த ஆத்மாவும் தூய்மையை இழந்துதான் இருந்தது அப்போது அவர் உடலில் பிரவேசம் செய்து அவருக்கு பிரம்மா என்ற பெயரையும் வைத்து அவர் மூலமாக நமக்கு இந்த ஞானத்தை கற்பிக்கின்றார் இப்பொழுது தந்தையை வெளிப்படுத்துவது நம்முடைய கடமையாகும் நாம் இறைவனைப் பற்றி அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டும் ஏனென்றால் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களுமே நம்முடைய சகோதர ஆத்மாக்கள் நாம் உறவு முறைகளில் பல்வேறு தர்மங்களில் வாழ்ந்தாலும் அனைவருமே சகோதர ஆத்மாக்கள் ஆத்மாவிற்கு பெயர் இல்லை அனைவரும் ஒரே மாதிரி தான் இருப்போம் ஆனாலும் குணங்களாலும் தூய்மையாலும் வேறுபட்டிருக்கின்றோம் அதனால்தான் அந்தந்த தூய்மைக்கேற்ப உடல் கிடைக்கின்றது என்று இப்போது தந்தை கூறுகின்றார் அதனால் தந்தை கூறும் ஞானத்தை நாம் அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டும் பாடல் கூட பக்தி மார்க்கத்திலே எழுதியிருக்கின்றார்கள் அதாவது மடியில்தான் இறக்க வேண்டும் மடியில்தான் இறக்க வேண்டும் ஆம் அனைத்து சகோதர ஆத்மாக்களே நாம் இறைவனுடைய மடியிலே இறக்க வேண்டும் ஏனென்றால் நாம் அனைவருமே ஆத்மாக்கள் இறைவனுடைய மடி என்பது இறைவனுடைய நினைவு ஆகும் இறைவனின் நினைவால்தான் நாம் தூய்மையாக முடியும் இறைவனுடைய இந்த தூய்மையான ஞானத்தை இராஜயோக பயிற்சியை நாம் ஏற்று கற்பதினால்தான் தூய்மையான சொர்க்கத்திற்கு தகுதியான ஆத்மாக்களாக நாம் உயர முடியும் எனவே இறைவனின் மடியிலே நாம் நாம் இப்போது இருந்து இறக்க வேண்டும் அதற்கு இறைவனுடைய ஞானத்தை படித்து தூய்மையாக வேண்டும் ஓம் சாந்தி குழந்தைகள் இன் போன்ற பாட்டுக்களை நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள் பாபா நாங்கள் இப்போது உங்களது ருத்ர மாலையில் வருவோம் இந்த பாட்டு பக்தி மார்க்கத்தில் உருவாக்கப்பட்டது இந்த உலகத்தில் உள்ள சடங்குகளாகிய ஜபம் தபம் பூஜை பாட்டு போன்ற அனைத்துமே பக்தி மார்க்கத்தினுடையதாகும் பக்தி என்றால் இந்த ராவண ராஜ்ய ராவண ராஜ்யமாகும் ஞானம் என்றால் ராமராஜ்யமாகும் பக்தி மார்க்கத்திலே நாம் அதாவது துன்பத்திற்கு பயந்து இறைவனை நினைத்து நினைத்து அதாவது நம்முடைய தகுதிக்கேற்ப நாம் ஒரு பூஜை செய்து வந்தோம் அப்படி பூஜை செய்து செய்து மேலும் நாம் தூய்மையை தான் இழந்தோம் ஆனால் இறைவனுடைய ஞானத்தை கேட்பதனால் இறைவன் சிவராமனாகிய இறைவனுடைய ஞானத்தை கேட்டு ராமராஜ்யம் உருவாக்க வேண்டும் நாம் ஞானத்தை படிப்பு என்று கூறப்படுகின்றது பக்தியை படிப்பு என்று கூறப்படுவது கிடையாது நாம் என்ன ஆவோம் என்ற லட்சியம் அதிலே கிடையாது பக்தி என்பது படிப்பு அல்ல ராஜயோகம் கற்றுக்கொள்வதுதான் உண்மையான படிப்பு ஆகும் படிப்பு ஒரே இடத்தில் ஒரே பள்ளிக்கூடத்தில்தான் இப்போது கற்பிக்கப்படுகின்றது அதாவது பக்தியில் அலைந்து அலைந்து நாம் அனைவருமே ஏமாற்றத்தை தான் அடைந்தோம் படிப்பு என்றால் படிப்பு தான் ஆக படிப்பை முழுமையான முறையில் படிக்க வேண்டும் நாம் மாணவர்கள் என்பதை குழந்தைகளாகிய நாம் இப்போது அறிந்து கொண்டோம் நமக்கு தந்தையே ஆசிரியராக இருந்து நமக்கு இந்த ஞான படிப்பினை கற்றுத்தருகின்றார் பலர் தங்களை மாணவன் என்று புரிந்து கொள்வதே கிடையாது ஏனெனில் அவர்கள் படிப்பதே கிடையாது உண்மையான தந்தையின் ஞானத்தை கேட்பதால்தான் நமக்கு மாணவன் என்ற எண்ணம் வரும் நாம் இறைவனுடைய குழந்தைகள் இறைவன் நமக்கு தந்தையாகவும் ஆசிரியராகவும் இருந்து இந்த ஞானத்தை கூறுகின்றார் தந்தையையும் தந்தை என்று புரிந்து கொள்ளவில்லை என்றால் எப்படி நாம் தூய்மையாக முடியும் சிவபாபாவையும் சத்கதி கொடுக்கும் வள்ளல் என்று புரிந்து கொள்வது கிடையாது நம்முடைய புத்தியிலே எதுவுமே இப்போது அமருவது கிடையாது ஏனென்றால் நாம் அந்த அளவிற்கு கழிவுக சேற்றிலே இருக்கின்றோம் அதனால் இறைவன் கூறும் வழியைக் கேட்டு நாம் சேற்றிலிருந்தாலும் செந்தாமறையாக இருக்க வேண்டும் அதனால் நாம் இறைவனுடைய ராஜயோக பயிற்சியை கற்போம் ராஜ்யம் இப்போது ஸ்தாபனை ஆகிக் அதிலே நாம் அனைத்து தரப்பினரும் இருப்பார்கள் அதாவது சொர்க்கத்திலே ராஜாவும் இருப்பார்கள் அதற்கு பிறகு கீழே வேலையாட்களும் இருப்பார்கள் அதனால் நாம் ராஜாவாக ஆகுவதா இல்ல வேலைக்காரர்களாக ஆகுவதா வேலைக்காரர்களிலும் வித்தியாசங்கள் இருக்கும் எனவே நாம் தூய்மையாக வேண்டும் பாவனம் ஆக்குவதற்காகத்தான் இப்போது நம்முடைய இறைவன் தந்தை வந்திருக்கின்றார் ஹே பதீத பாவனனே வாருங்கள் என்று நாம் தந்தையை அழைத்தோம் இப்போது பாவனம் ஆக வேண்டும் என்று தந்தை வந்து கூறுகின்றார் தந்தையை நினைவு செய்யுங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தையின் செய்தியை நாம் கூற வேண்டும் இந்த நேரத்தில் இந்த பாரதம் வைசியாலயமாக விஷம் நிறைந்த நாடாக இருக்கின்றது முன்பு இந்த இந்தியாவான பாரதம் இந்த பாரதம்தான் சிவாலயமாக தூய்மையானதாக இருந்தது சொர்க்கமாக இதே பாரதம்தான் இருந்தது அந்த தூய்மையான பாரதம்தான் இப்பொழுது தூய்மையை இழந்திருக்கின்றது இரண்டு கிரீடங்களும் இப்போது யாருக்குமே கிடையாது இதையும் குழந்தைகளாகிய நாம் மட்டுமே அறிந்திருக்கின்றோம் இப்பொழுது பதீத பாவனனாகிய தந்தையே வந்து கூறுகின்றார் என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள் நீங்கள் இந்த தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையான ஞானமுள்ள ஆத்மாக்களாக ஆகிவிடுவீர்கள் நினைவில்தான் அதிக முயற்சி இருக்கின்றது மிக சிலர் மட்டுமே நினைவில் இருக்கின்றார்கள் மிக சிலருக்குத்தான் பக்தமாலை மாலை உருவாக்கப்பட்டிருக்கின்றது பக்தர் தன்னா நாரதர் மீரா போன்றவைகள் பெயர்கள் உள்ளன இங்கும் அனைவரும் வந்து படிக்க மாட்டார்கள் ஒரு சிலருக்குத்தான் இந்த ஞானம் பிடிக்கும் அவர்கள்தான் இந்த இறைவனை ஏற்றுக்கொள்வார்கள் அதாவது போன கல்பத்திற்கு முன் யாரெல்லாம் வந்து இந்த ஞானத்தை ஏற்று படித்தார்களோ அவர்களே மீண்டும் இந்த ஞானத்தால் இழுக்கப்பட்டு இறைவனை நோக்கி ஓடி வருவார்கள் பாபா நாம் உங்களை கல்பத்திற்கு முன்பு சந்தித்திரு படிப்பதற்கும் நினைவு யாத்திரை கற்றுக்கொள்வதற்காக நாம் வந்திருக்கின்றோம் என்று நாம் இப்போது கூறிக்கொண்டிருக்கின்றோம் குழந்தைகளாகிய நாம் அனைவரும் இப்போது தந்தையுடன் செல்ல வேண்டும் தந்தை இப்போது வந்திருக்கின்றார் நாம் ஆத்மா தூய்மையாக ஆக வேண்டும் அதனால்தான் தந்தை வந்து பாவனமாக்குகின்றார் தன்னை நம்மளை இறைவனோடே கூட்டிச் செல்வதற்காக வந்திருக்கின்றார் அதற்காக நாம் இறைவனை நினைவு செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார் நாம் அனைவரும் இப்போது தூய்மையாக ஆக வேண்டும் இப்பொழுது இறைவனான சிவ தந்தையே கூறுகின்றார் தந்தை இப்போது கற்பிக்கவும் செய்கின்றார் பிறகு நம்மை தூய்மையாக்கி நம் அனைவரையும் இந்த துன்பக்கடலிலிருந்து தன்னோடு கூட்டி செல்வார் நாம் ஞானத்தை ஏற்க வேண்டும் இந்த துன்பக்கடலில் நாம் தவிக்கக்கூடாது அதனால் தந்தையே கற்பிக்கின்றார் கிருஷ்ணரை தந்தை என்று கூற முடியாது ஏனென்றால் கிருஷ்ணராக பிறந்த ஆத்மாதான் இப்போது தூய்மையற்ற சாதாரண கடைசி பிறவியில்தான் பிரம்மாவாக இருக்கின்றது அந்த பிரம்மாவின் உடலிலேதான் இறைவன் வந்து இப்போது இந்த ஞானத்தை கூறுகின்றார் அதனால் மிகவும் தூய்மையாவது இந்த கிருஷ்ணர் உடலை எடுத்த அதே ஆத்மாதான் இப்போது எண்பத்தி நான்காவது பிறவியில் சாதாரண பிறவியில் இப்போது பிரம்மாவாக மாறப்பட்டு இந்த தூய்மையை அவர் நமக்கு இப்போது கூறிக்கொண்டிருக்கின்றார் அந்த கிருஷ்ணர் ஆத்மாவின் மூலமாக அந்த உடலின் மூலமாகத்தான் இறைவனுடைய ஞானம் நமக்கு கிடைக்கின்றது அதனாலே நாம் கிருஷ்ணரே இந்த ஞானத்தை கூறியதாக நினைத்துவிட்டோம் ஆனால் கூறியது நம்முடைய இறைவன் சிவபரமாத்மா ஆவார் யாரையும் தந்தை சந்திப்பது கிடையாது குழந்தைகள் தந்தையை வெளிப்படுத்த வேண்டும் இறைவனை நினைத்து தூய்மையாக வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார் குழந்தைகள்தான் தந்தையை நாம் வெளிப்படுத்த வேண்டும் தந்தையுடைய ஞானத்தை நாம் கூற வேண்டும் யாரையும் சந்திக்கவோ உரையாடல் செய்வதோ கிடையாது இவ்வளவு காலம் பாபா புதியவர்களை சந்தித்துக் கொண்டிருந்தார் நாடகத்தில் இருந்தது பலர் இங்கே இந்த ஞானத்தை கேட்க ஆரம்ப காலத்தில் வந்தார்கள் மில்ட்ரியில் உள்ளவர்களுக்கும் பாபா புரிய வைத்திருக்கின்றார் அவர்களையும் முன்னேற வேண்டும் அவர்களும் அவர்களது காரியத்தை செய்தே ஆக வேண்டும் இல்லையெனில் எதிரிகள் இந்த நாட்டில் யுத்தம் செய்து விடுவார்கள் தந்தையை மட்டும் நினைவு செய்தால் போதும் யார் யுத்த மைதானத்தில் சரீரம் விடுவார்களோ அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்று கீதையிலே உள்ளது ஆனால் இப்போது சென்றுவிட முடியாது சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் நம்முடைய தந்தையான இறைவன் வந்து இப்போது வந்த பிறகுதான் சொர்க்கம் சாவனை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது சொர்க்கம் என்றால் என்ன என்பது கூட யாருக்குமே தெரியாது வேறு ஒரு இடத்தில் இருக்கும் சொர்க்கம் என்று நினைக்கிறார்கள் இதே பூமிதான் சொர்க்கமாக மாற்றப்படுகின்றது இப்போது குழந்தைகளாகிய நாம் இந்த ஐந்து விகாரங்களான காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் என்ற இந்த இராவணனின் மாய குணங்களை எரிப்பதற்காக நாம் இராவணனோடு யுத்தம் செய்து கொண்டிருக்கின்றோம் நாம் அசரீதியாக வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார் அதற்கு நாம் அனைவருமே இந்த உயிரான ஆத்மா என்று நிச்சயம் நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும் வேறு யாரும் இவ்வாறு நமக்கு ஞானத்தை கூற முடியாது நம்முடைய தந்தையான இறைவன் மட்டும்தான் இந்த ஞானத்தை நம் அனைவருக்கும் கூற முடியும் ஏனென்றால் அவர் ஒருவர்தான் தூய்மையாக ஞான கடலாக இருக்கின்றார் நம்மை போன்று அவர் உடல் எடுத்து பிறப்பதில்லை இறைவன் பிறப்பிறப்பிற்கு அப்பாற்பட்டவர் அவரை யாரும் கண்ணால் பார்க்க முடியாது நம்முடைய ஆத்மாவான உயிரையும் எந்த அறிவியல் விஞ்ஞானத்தாலும் பார்க்க முடியாது அதனால் அதுபோன்று நம் இறைவனையும் நம் இந்த அகக்கண்கள் புறக்கண்களால் பார்க்க முடியாது அகம் என்ற ஞானக் கண்களால் மட்டுமே பார்க்க முடியும் ஞானம் என்பது இறைவன் கூறுகின்ற தூய்மையாகும் அந்த தூய்மையிலே நாம் நினைவு செய்து இறைவனை போல் தூய்மையான குணங்களை தாரணை செய்து நாம் இறைவனை நம்முடைய ஞானக் கண்களால் பார்க்க முடியும் நமக்கு ஞானம் என்ற மூன்றாவது கண்ணை இறைவன் கூறுகின்றார் நாம் இந்த ஞான கங்கையிலே குளிக்கின்றோம் மக்கள் கூறுவதை போல பக்தி மார்க்கத்தில் அந்த ஞான கங்கா நதியில் குளிப்பதால் தூய்மையாக முடியாது ஞானம் என்ற கங்கா தேவி இறைவனுடைய ஞானத்தில் நாம் குளிக்க வேண்டும் சர்வ சக்திவான் என்று நம்முடைய இறைவனான சிவனைத்தான் நாம் உடைய ஒரே தந்தையைத்தான் நாம் கூற முடியும் அவரே அனைத்தும் சர்வசக்திவானாக இருக்கின்றார் மற்றபடி எந்த மனிதரையும் சர்வசக்திவான் என்று கூற முடியாது இந்த பிரம்மா விஷ்ணு சங்கரரையும் கூட கூற முடியாது ஏனென்றால் அவர்களும் இறைவனான நம்முடைய சிவனுடைய படைப்புக்களாகும் அந்த சங்கரனை தான் நாம் சிவசங்கரன் என்று பெயர் வைத்துவிட்டோம் சிவன் வேறு சங்கரன் வேறு என்று புரிந்து கொள்வதில்லை மக்கள் அனைவருமே அந்த சங்கரனை தான் சிவன் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் சங்கரன் என்பது இறைவனுடைய படைப்பு ஆகும் பிரம்மாவும் இந்த இறைவனால்தான் இப்போது உருவாக்கப்பட்டிருக்கின்றார் இந்த பிரம்மாதான் பிறகு சொர்க்கத்திலே விஷ்ணுவாக மாறுகின்றார் அதாவது மாறுவது என்பது ஆரம்பத்தில் கிருஷ்ணராக பிறவியெடுத்து பிறகு ராதையை மணமுடித்த பிறகு லக்ஷ்மி நாராயணனுடைய அதாவது கணவனும் மனைவியும் சேர்ந்தே அங்கு ராஜா ராணியாக ஆட்சி செய்வார்கள் அப்போதுதான் அந்த ஆட்சிக்கு பெயர்தான் ஆட்சி ஆகும் லக்ஷ்மி நாராயணனுடைய ஆட்சியை தான் விஷ்ணுவின் ஆட்சி என்று கூறப்படுகின்றது அதனால்தான் சிலைகளுக்கு நான்கு கைகளை காட்டியிருக்கின்றார்கள் ஏனென்றால் லக்ஷ்மியும் நாராயணனும் சேர்ந்து விஷ்ணுவாக ஆட்சி செய்கின்றார்கள் விஷ்ணுபுரியாக அப்போது சொர்க்கம் இருக்கின்றது அதுதான் பக்தி மார்க்கத்தில் பல்வேறு கதைகளை எழுதியுள்ளார்கள் சர்வசக்திவான் என்று தந்தை ஒருவரைத்தான் கூற முடியும் அவர் ஒருவரே நம்மை ஞானமுள்ள குழந்தைகளாக ஆக்குகின்றார் பக்தியில் சக்தியுடையவர் என்று கூற முடியாது சாஸ்திரங்கள் சக்தியுடையவர்கள் அவர்களுக்கு முழு ஆதாரமாக இருப்பது சாஸ்திரங்களாகும் பக்தியிலே பலன் பகவான் கொடுப்பார் என்று நினைக்கின்றார்கள் பக்தி எப்பொழுது ஆரம்பமானது எப்பொழுது முடிவடையும் என்பது யாருக்குமே தெரியாது இந்த துன்பம் வரும்போதுதான் நாம் இறைவனை நினைக்க ஆரம்பித்தோம் இறைவனை நினைப்பதற்காகத்தான் நம் பல்வேறு வழிமுறைகளை பல்வேறு தர்மங்களில் உருவாக்கியிருக்கின்றோம் பக்தியின் மூலமாக பகவான் மக் அடைவார் என்று பக்தர்கள் நினைக்கிறார்கள் பகவானை சந்திக்க வேண்டும் என்ற இச்சை அனைவருக்குமே இருக்கின்றது பகவானை நேரடியாக நாம் பக்தி மார்க்கத்தில் நினைத்ததை போல இறைவன் இப்போது வருவார் என்று எல்லோரும் நினைக்கிறார்கள் அப்படி இறைவன் நம் முன்னால் பக்தி மார்க்கத்தில் கூறியதை போல வரமாட்டார் நாம் எந்த அளவிற்கு இறைவனை நினைக்கின்றோமோ அதாவது ஒவ்வொரு பக்தி மார்க்கத்திலும் அவர்கள் யாரை நினைத்து வழிபடுகிறார்களோ அந்த காட்சி இறுதியிலே சாட்சாத்காரமாக இறைவன் செய்விப்பார் அது இறைவனுடைய சக்தியின் மூலமாக இறுதியிலே நடக்கும் அப்போதுதான் அனைத்து மகனிதர்களும் திருந்துவார்கள் இறைவனை நினைப்பார்கள் அந்த சாட்சாத்காரம் செய்விக்கும் உடலிலே அவர் கூறும் வார்த்தைகளை கேட்டு இறைவனை நினைத்து அனைவரும் இறுதியில் இறைவனோடு செல்ல வாய்ப்புகள் தோற்றுவிக்கப்படும் அதாவது அனுமானை பக்தி செய்தால் தந்தை அடைவாரா என்ன காட்சி கிடைத்து விடுகிறது மற்றபடி அடைவது எதுவும் கிடையாது தந்தை கூறுகின்றார் நான் சாட்சா்காரம் ஏற்படுத்துகின்றேன் இறுதியில் அனைவருக்கும் அவரவர்கள் நினைக்கும் எண்ணங்களுக்கு ஏற்ப நினைவுகளுக்கு ஏற்ப அந்த சாட்சாத்காரத்தை தோற்றுவிக்கின்றேன் அதனால் என்னை வந்து சந்திப்பார்கள் என்பது கிடையாது ஆனால் நீங்கள் என்னை சந்திக்கின்றீர்கள் பக்தர்கள் பகவானை சந்திப்பதாக பக்தி செய்கின்றார்கள் பகவான் எந்த ரூபத்தில் வந்து சந்திப்பார் என்பது யாருக்குமே தெரியவில்லை அதனால்தான் அதற்கு குருட்டு நம்பிக்கை என்று கூறப்படுகிறது இப்போது நாம் தந்தையை சந்திக்க வேண்டும் இந்த சரீரத்தை தாரணை செய்கிறதோ அப்பொழுதுதான் நான் உங்களை தந்தை என்ற அறிமுகத்தை கொடுக்க முடியும் என்று தந்தை கூறுகின்றார் அதனால் நாம் இந்த உடல் என்ற எண்ணத்தை விட்டு ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகம் ஐந்தாயிரம் ஆண்டிற்கு முன்பு இதே ராஜ்ய பாக்கியம் கொடுத்திருந்தேன் என்று தந்தை கூறுகின்றார் அது இப்போது மீண்டும் இந்த ஞானத்தை கொடுக்கின்றார் பிறகு நாம் எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுத்து எடுத்து தூய்மையை இழந்து விட்டோம் இந்த சிருஷ்டி சக்கரம் சுற்றி இருக்கின்றது அதாவது துவாபர யுகத்திற்கு பிறகுதான் இந்த தர்மங்கள் அனைத்தும் தோன்றியது சக்தி யுகத்திலே சொர்க்கத்திலே ஒரே தர்மம்தான் இருந்தது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மட்டுமே இருந்தது நாம் அனைவருமே இப்போது பிரம்மாவுடைய கு குழந்தைகளாக பிரம்ம குமாரிகளாக இருக்கின்றோம் அதாவது துவாபர யுகத்திற்கு பிறகுதான் மற்ற தர்மங்கள் வருகின்றது அந் வந்து அவர்களது தர்மத்தை ஸ்தாபனை செய்கின்றார்கள் அப்போதுதான் கிறிஸ்துவம் இஸ்லாம் இந்து என்று பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகின்றது ஆனால் ஆரம்பத்தில் சொர்க்கத்தில் ஒரே தர்மம்தான் இருந்தது அதுதான் ஆதிசனாதன தேவி தேவதா தர்மமாகும் அங்கு அனைவருமே ஆத்மா என்ற நினைவிலே உடலை ஏற்று நடித்து வந்தார்கள் இதில் எதுவும் உயர்ந்தது கிடையாது இப்போது யாரும் இப்போது உயர்ந்தவர்கள் இந்த உலகத்திலே கிடையாது எப்பொழுது தந்தை வந்து பிரவேசம் செய்கிறாரோ அப்பொழுதுதான் இந்த பிரம்மாவிற்கும் புகழ் கிடைக்கின்றது இல்லையென்றால் இவரும் தொழில் செய்து கொண்டுதான் இருந்தார் இவருக்கும் என்னிடத்தில் பகவான் வருவார் என்பது தெரியாது நான் எப்படி இவரிடத்தில் இவருடைய உடலில் பிரவேசம் செய்தேனோ என்பதை தந்தையே இப்போது பிரவேசித்து நமக்கு புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் எனது எல்லாம் உனது என்று நாம் நினைக்கின்றோம் உனது எல்லாம் எனது என்று எப்படியானது நாம் இப்போது தந்தையிடம் அனைத்து தூய்மையற்ற குணங்களையும் தந்தையிடம் ஒப்படைத்துவிட்டு நாம் இறைவன் கூறும் ஞானத்தை கேட்க வேண்டும் நாம் இப்போது தனது உடல் மனம் பொருள் மூலமாக எனக்கு உதவியாளராக ஆகின்றீர்கள் என்று தந்தை கூறுகின்றார் ஆனால் தந்தையின் இந்த ஞானத்தை கேட்டு அடுத்தவர்களுக்கு புரிய வைக்கும் சேவைக்கு அதற்கு பலனாக நாம் இப்போது தந்தை கூறும் ஞானத்தை கேட்டு தூய்மையாகின்றோம் அதன் பலனாக நாம் தூய்மையான பிறவியை எடுக்கின்றோம் அதாவது தனது பிறப்புகளை பற்றிய அறியவில்லை அவரிடத்தில் பிரவேசம் செய்கிறேன் ஆனால் நான் எப்பொழுது வருவேன் என்று யாருமே தெரிந்திருக்கவில்லை யாருக்கும் தெரியாது சாதாரண உடல் தந்தை வந்திருப்பது இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இவர் இந்த பிரம்மா மூலமாகத்தான் நமக்கு ஞானம் மற்றும் யோகம் கற்பித்துக் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது ஞானம் மிகவும் எளிமையானதாகும் நரகத்தின் வாசல் இப்போது மூடப்பட்டு சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்பட இருக்கின்றது என்பதை நாம் இப்போது தெரிந்து கொண்டோம் துவாபர யுகத்தில் ராவண ராஜ்யம் ஆரம்பமாகிறது அதாவது நரகத்தின் வாசல் துவாபர யுகத்தில்தான் திறக்கப்படுகின்றது புதிய மற்றும் பழைய உலகம் பாதி பாதியாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது இந்த உலகம் இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்கள் சொர்க்கமாகவும் இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்கள் நரகமாகவும் இருக்கின்றது என்று தந்தை கூறுகின்றார் குழந்தைகளாகிய நமக்குத்தான் நம் தந்தை ஞானத்தை கற்பிக்கின்றார் நாம் பாவனமாவதற்கான யுக்தியை தந்தை கூறுகின்றார் தந்தையை நாம் நினைவு செய்தால் நம்முடைய பல பிறவிகளின் பாவங்கள் அழிந்துவிடும் இந்த பிறவிகளின் பாவங்களையும் கூற வேண்டும் என்ன பாவம் செய்தேன் என்ன தவம் தானம் புண்ணியம் செய்திருக்கின்றேன் என்று கூறுகின்றார்கள் நாம் இறைவனை நினைக்க வேண்டும் இவருக்குத்தான் சிறுவயதின் நினைவு இருக்கும் கிருஷ்ணரின் பெயர் ஷியாம் சுந்தர் ஆகும் அதாவது சுந்தரராக கிருஷ்ணாவின் கிருஷ்ணராக தூய்மையாக பிறந்த ஆத்மாதான் இப்போது அழகு இழந்து ஷியாமாக கருப்பாக இருக்கின்றது இதன் பொருள் ஒருபோதும் யாருடைய புத்தியிலும் வருவதில்லை ஷியாம் சுந்தர் என்று பெயர் இருப்பதால் சித்திரங்களில் நீலமிரமாக கருப்பாக காண்பித்து விட்டார்கள் ரகுநாதர் கோயிலிலும் கருப்பாக காண்பித்து விட்டார்கள் பதை காத்து நாம் இப்போது சிலைகளாக பார்க்கின்றோம் ஹனுமானின் கோயிலையும் பாருங்கள் அனைவரையும் சிலையாக கருப்பாகத்தான் காட்டியிருக்கின்றார்கள் இது பதீதமான தூய்மையற்ற உலகமாகும் இப்போது குழந்தைகளாகிய நாம் ஞானத்தில் கற்றுக்கொண்டிருக்கின்றோம் இந்த கருப்பிலிருந்து நாம் வெள்ளையாக ஆக வேண்டும் என்ற கவலை இருக்கின்றது அதற்காக நாம் தந்தையின் நினைவிலே இருக்கின்றோம் இது நமக்கு கடைசி பிறவி என்று தந்தை கூறியிருக்கின்றார் தந்தையை நினைவு செய்தால் நம்முடைய பல பிறவிகளின் பாவங்கள் அழிந்துவிடும் தந்தை நம்மை கூடவே அழைத்து செல்ல வந்திருக்கின்றார் ஆக அவசியம் நாம் இந்த சரீரத்தை விட்டுவிட வேண்டும் உடலோடு நாம் செல்ல முடியாது நாம் தூய்மையான ஆத்மாக்களாகத்தான் செல்ல முடியும் அதற்காக தூய்மையாவதற்கான யுக்தியை இப்போது தந்தை கூறுகின்றார் அவரை மட்டும் நாம் நினைவு செய்ய வேண்டும் நம்முடைய பாவங்கள் அழிந்துவிடும் என்று தந்தையே கூறுகின்றார் இந்த பக்தி மார்க்கங்களிலே இருப்பது குருட்டு நம்பிக்கையாகும் சிவகாசி என்று கூறுகின்றார்கள் அனைவரும் காசிக்கும் ராமேஸ்வரத்துக்கும் அலைகின்றார்கள் பிறகு சிவன் கங்கையை கொண்டு வந்தார் என்றும் கூறுகின்றார்கள் சிவனுடைய தலையிலிருந்து கங்கா வெளிப்பட்டது என்று கூறுகின்றார்கள் இது எல்லாமே பக்தி மார்க்கமாகும் இறைவனுடைய ஞானம்தான் கங்காதே கங்கையாகும் அந்த இறைவனுடைய ஞானத்தில் நாம் குளிக்க வேண்டும் தண்ணீர் எப்படி தலையிலிருந்து வெளிப்படும் இது எல்லாம் கற்பனை கதைகளாகும் பகீரதன் மலை மீது அமர்ந்திருக்கிறாரா என்ன கடலிலிருந்து உருவாக்கப்படுகிறது அந்த நீர் முழு உலகத்திற்கும் செல்கின்றது அனைத்து இடங்களிலும் நதிகள் உள்ளன மலைகளில் தண்ணீர் உறைந்து கட்டிக்கலாக ஆகிவிடுகிறது அதுவும் தண்ணீராக வந்து கொண்டே இருக்கின்றது மலைகளின் குகைகளுக்குள்ளும் தண்ணீர் இருக்கின்றது அது கிணற்று நீராக வருகின்றது அதுவும் மலையின் ஆதாரத்தில்தான் வருகின்றது மழை பொழியவில்லை என்றால் கிணறுகள் காய்ந்துவிடும் பாபா நம்மை பாவனமாக்கி சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல வந்திருக்கின்றார் சொர்க்கத்தின் கிருஷ்ணபுரணிக்கான ஆசை வைக்கின்றனர் நாம் ஆனால் விஷ்ணுபுரி பற்றி யாருக்குமே தெரியவில்லை கிருஷ்ணரின் சீடன் எங்கு பார்த்தாலும் கிருஷ்ணர் தென்படுவதாக கூறுகின்றார்கள் அதே பரமாத்மா சர்வவியாபி எனில் எங்கு பார்த்தாலும் பரமாத்மா தான் தென்படுகின்றார் என்று அர்த்தமாகி விடுகின்றது அதனால் பரமாத்மாவின் சீடனாக இருப்பவர்கள் இவை அனைத்தும் பரமாத்மாவின் ரூபங்கள் என்று கூறுகின்றனர் அவர்தான் இந்த அனைத்து லீலைகளையும் செய்து கொண்டிருக்கின்றார் லீலை செய்வதற்கு பரமாத்மா ரூபத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆக இப்பொழுது அவசியம் லீலை செய்வாரல்லவா பரமாத்மாவின் உலகமாகிய சொர்க்கத்தை நாம் நினைக்க வேண்டும் அங்கு அசுத்தத்திற்கான விஷயம் எதுவுமே கிடையாது அங்கு அசுத்தமே அசுத்தம் எதுவும் இருக்காது பிறகு பரமாத்மா சர்வ வியாபி என்று கூறிவிடுகின்றார்கள் பரமாத்மா தான் நமக்கு சுகத்தை கொடுக்கின்றார் குழந்தைகளாக நாம் பிறந்து தூய்மையான சுகத்தை எடுத்து உடலை எடுத்து நாம் சொர்க்கத்தில் நடிக்கின்றோம் இறந்துவிட்டால் நமக்கு இப்போது துக்கம் ஏற்படுகின்றது அதே பரமாத்மா நமக்கு ஒரு பொருள் கொடுக்கின்றார் அந்த ஞானம் என்ற பொருளின் மூலமாக நாம் தூய்மையை கற்கின்றோம் பிறகு இதில் அழுவதற்கான விஷயம் என்ன இருக்கின்றது அதாவது இறைவன் இந்த உடலை கொடுக்கின்றார் இந்த உடல் பிறகு அழிந்து விடுகின்றது அதை நினைத்து நாம் ஏன் வேண்டும் நாம் அழிவற்றவர்கள் நாம் வேறு உடலை எடுத்து நம்முடைய குணத்திற்கேற்ப நடிக்க இருக்கின்றோம் அதனால் இவை அனைத்துமே பொய்யான உதாரணங்களாகும் அதாவது எந்த சரீரமும் நமக்கு நிலையானது கிடையாது சக்தி யுகத்தில் ரிஷி முனிவர்கள் அங்கே கிடையாது மேலும் இங்கும் இப்படிப்பட்டிய விஷயங்கள் இருக்க முடியாது இவ்வாறு மோகத்தை வென்ற ராஜா யாருமே இப்போது இந்த கலியுகத்திலே கிடையாது பகவானின் மகா வாக்கியம் யாதவர்கள் கௌரவர்கள் பாண்டவர்கள் என்ன செய்துவிட்டு சென்றார்கள் நம்முடைய யோக தந்தையிடத்தில் இருக்கின்றது குழந்தைகளாகிய நாம் தந்தையின் மூலமாகத்தான் தூய்மையை கற்று தூய்மையான பாரதமாக சொர்க்கமாக தந்தைதான் ஆக்குகின்றார் இதை தந்தையே வந்து கூறுகின்றார் தூய்மையான உலகத்திற்கு நம்மை எஜமானர்களாக ஆக்குகின்றார் யாரை சந்தித்தாலும் அவர்களுக்கு இந்த ஞானத்தை நாம் கூற வேண்டும் தந்தையை மட்டும் நினைவு செய்ய அனைவருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் தந்தை மீது நாம் அன்பு செலுத்த வேண்டும் வேறு யாரையும் நாம் நினைவு செய்யக்கூடாது ஏனென்றால் இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே அனைத்து பொருட்களுமே இப்போது அழியப் போகின்றது அதை நினைப்பதால் நமக்கு துன்பம்தான் ஏற்படும் கலப்படமற்ற நினைவாகும் இங்கு யாரும் அபிஷேகம் செய்ய வேண்டியதில்லை பக்தி மார்க்கத்தின் போல நாம் துன்பப்பட வேண்டியதில்லை நாம் விரதம் இருக்க தேவையில்லை வேலைகளை செய்து கொண்டே இறைவனுடைய நினைவிலே இறைவனுடைய ஞானத்தை கேட்க வேண்டும் காரியங்களை செய்தாலும் இறைவனுடைய நினைவு யாத்திரையிலே இருக்க வேண்டும் தந்தையை மட்டும் நினைவு செய்ய வேண்டும் நம்முடைய கணவர்மார்களை சிலர் நினைக்கிறார்கள் குழந்தைகளாகிய நமக்கு தந்தையின் நினைவுதான் இருக்க வேண்டும் என்று தந்தையே புரிய வைக்கின்றார் அதாவது அனைவருக்கும் இந்த செய்தியை நாம் தெரிவிக்க வேண்டும் தந்தையை அனைவருமே நினைவு செய்ய வேண்டும் என்று தந்தையே கூறுகின்றார் பாபா என்றால் பகவான் பகவான் நிரந்தரமாக இருக்கின்றார் கிருஷ்ணரை அனைவரும் பகவான் என்று கூற மாட்டார்கள் கிருஷ்ணர் குழந்தையாக பிறக்கின்றார் சிவபாபா இவரிடத்தில் இல்லையெனில் நாம் எப்படி இருந்தோம் என்பது யாருக்குமே தெரியாமல் போயிருக்கும் தன்னுடையவர்களாக ஆக்கியிருக்கின்றார் தந்தை நம்மை குழந்தையாக ஏற்றிருக்கின்றார் தாயாகவும் இவர்தான் இருக்கின்றார் தந்தையாகவும் நம் இறைவன்தான் இருக்கின்றார் சாக்காரத்திலே தாய் வேண்டுமல்லவா அதற்காகத்தான் இந்த உடல் என்ற தாய் மூலமாக நமக்கு ஞானத்தை ஞான பாலை ஊட்டி கொண்டிருக்கின்றார் ஆக இப்படிப்பட்ட விஷயங்களை நல்ல முறையில் நாம் தாரணை செய்ய வேண்டும் குழந்தைகளாகிய நாம் ஒருபோதும் எந்த விஷயத்திலும் குழப்பம் அடையக்கூடாது ஒருபோதும் இந்த ஞான படிப்பை விட்டுவிடக்கூடாது சில குழந்தைகள் கெட்ட சகவாசத்தில் வந்து கோபித்து கொண்டு அவர்களாகவே பாடசாலையை திறந்து விடுகின்றார்கள் தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டு தனியாக பாடசாலை திறந்தால் இது மூர்க்கத்தனமாகும் கோபித்து கொள்கிறார்கள் எனில் பாடசாலை திறப்பதற்கு தகுதியற்றவர்களாக ஆகிவிடுகிறார்கள் நம்முடைய தேக அபிமானம் வெகு நாட்களுக்கு நீடிக்காது ஏனெனில் புத்தியில் பகைமை இருப்பதால் நினைவு வந்து கொண்டே இருக்கும் யாருக்கும் எதுவும் புரிய வைக்க முடியாது இவ்வாறும் நடக்கத்தான் செய்கின்றது யாருக்கும் ஞானம் கொடுக்கின்றீர்களோ அவர்களே வேகமாக சென்று விடுகின்றார்கள் தான் கீழே விழுந்து விடுகின்றனர் என் மனநிலையை விட இவர்களது மனநிலை நன்றாக இருக்கின்றது என்று தானும் புரிந்து கொள்கின்றார்கள் படிக்கிறவர்கள் ராஜா ஆகிவிடுகின்றார்கள் மேலும் கற்பி வைப்பவர்கள் தாசதாசிகளாக ஆகிவிடுகின்றார்கள் இவ்வாறு நடக்கின்றன முயற்சி செய்து தந்தையின் கழுத்தில் நாம் மாலையாக ஆக வேண்டும் பாபா நான் உயிருடன் இருந்து உன்னுடையவனாக ஆகிவிட்டேன் தந்தையின் நினைவின் மூலம்தான் நம்முடைய கவலைகள் அனைத்தும் நீங்கும் மிகவும் நல்லது இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான இறைத்தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரங்கள் நாமும் நம்முடைய இறை தந்தைக்கு அன்பு காலை வணக்கங்களையும் அன்பு நினைவுகளையும் நமஸ்காரங்களையும் கூறிக்கொள்வோம் இப்போது தாரணைகளை பார்ப்போம் ஒன்று ஒருபொழுதும் எந்த விஷயத்திலும் குழப்பமடையக்கூடாது தங்களுக்குள் கோபித்து கொண்டு படிப்பை விட்டுவிடக்கூடாது விரோதம் ஏற்படுத்தும் தேக அபிமானம் அதனால் கெட்ட சகவாசத்திலிருந்து தன்னை மிகவும் பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும் நாம் ஆக வேண்டும் தனது தந்தையின் மூலம் இந்த ஞானத்தை அனைவருக்கும் வெளிப்படுத்த வேண்டும் இரண்டாவது அன்பான புத்தி உடையவர்களாக ஆகி ஒரே ஒரு தந்தையின் கப் கலப்படமற்ற நினைவிலே நாம் அனைவரும் இருக்க வேண்டும் உடல் மனம் பொருள் மூலம் தந்தையின் காரியத்தில் உதவியாளர்களாக ஆக வேண்டும் வரதானம் தன்னைத்தானே மாற்றம் செய்து இந்த உலகத்திற்கு ஆதாரமூர்த்தியாக கூடிய சிறந்த பதவிக்கு உரிமையாளர்களாக ஆக வேண்டும் என்று தந்தை வரதானம் கொடுக்கின்றார் சிறந்த பதவி அடைவதற்காக குழந்தாய் தன்னை மாற்றிக்கொள் என்பதே பாப்தாதாவின் வார்த்தையாகும் படிப்பினை படிப்பித்துக் கொண்டிருக்கின்றார் தன்னை மாற்றிக்கொள்வதற்கு பதிலாக சூழ்நிலைகளை அல்லது மற்ற ஆத்மாக்களும் மாற வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் அல்லது இந்த தீர்வு கிடைக்கட்டும் சகயோகம் அல்லது ஆதரவு கிடைக்கட்டும் அப்போது நாம் மாறலாம் என்ற எண்ணம் அனைவருக்குமே வருகின்றது என்றால் அந்த ஆதாரத்தில் மாறக்கூடியவர்களில் பிராப்ளம் அதாவது பிரலாப்தம் பலனும் கூடவே ஆதாரத்தின்படிதான் இருக்கின்றது பிறகு நாம் இந்த ஞானத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்றால் பிறகு தூய்மையும் நாம் கொஞ்சமாகத்தான் ஆக முடியும் ஏனெனில் எத்தனை பேருக்கு சேமிப்பு கணக்கு பகிர்ந்து அளிக்கப்படும் எனவே தான் மாற வேண்டும் என்ற லட்சியம் வையுங்கள் நான் உலகின் ஆதாரமூர்த்தியாவேன் என்று தந்தை கூறுகின்றார் ஸ்லோகன் குழுவில் ஊக்கம் உற்சாகம் மற்றும் மேன்மைக்கான எண்ணங்களினால் வெற்றி என்பது ஏற்கனவே ஆகியிருக்கின்றது ஓம் சாந்தி